हाय एंड हेलो, वेलकम टू हार्ट ऑफ द होम। इन्नैक்கு நம்ம சேனல்ல ஒரு ஃபிஷ் கறி பண்ண போறோம், சென்னை ஸ்டைல் ஃபிஷ் கறி। வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்மளோட சென்னை ஸ்டைல் ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படினா, ஒரு 4 garlic pieces-ஐ நான் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், 2 தக்காளியும் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், தாளிக்கிறதுக்கு குழம்பு வடகம், கருவேப்பிலை, ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் ஊற வச்சிருக்கேன், அது இல்லாம 2 டீஸ்பூன் காஷ்மீரி chili powder, 1 டேபிள்ஸ்பூன் அட்லீஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டேபிள்ஸ்பூன் chili powder, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இது என்ன ஃபிஷ் அப்படினா புள்ளிப்பாறை। இது ஒரு பெரிய பெரிய பீசா, 4 ஃபிஷ் நான் ரெண்டா கட் பண்ணி உப்பு மஞ்சள் மிளகாய் பொடி போட்டு ஊற வச்சிருக்கேன். இப்போ சென்னை ஃபிஷ் கறி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினா, ஊற வச்ச புளி தண்ணியை நல்லா கரைச்சு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வெங்காயமும் இருக்கிற தக்காளி, இதல பாதி வெங்காயமும் இருக்கிற தக்காளியும் நல்ல மிக்ஸி ஜார்ல போய் அரைச்சு பேஸ்ட் பண்ணிக்கணும். और பெரிய லெமன் சைஸ் புளி ஊற வச்சிருந்தேன் இல்லீங்களா, அத நான் வந்து கரைச்சிருக்கேன். கரைச்சிட்டு அதுல எடுத்து வச்ச மசாலா பொடி, இந்த 4 மசாலா பொடியும் சேர்த்துறேன். அப்புறம் 2 தக்காளி, இதல பாதி வெங்காயம், இத வந்து நான் மிக்ஸி ஜார்ல நைஸ் பேஸ்டா அரைச்சிட்டு வந்தேன், அதல சேர்க்க போறேன். வெங்காயமும் தக்காளியும் அரைச்சிட்டு வந்ததையும் அந்த பேஸ்டையும் இதல சேர்த்தாச்சு। இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சென்னை ஸ்டைல் ஃபிஷ் கறி, ரொம்ப ஈஸியா டக்குனு செஞ்சிரலாம். இப்போ நான் கடாயில தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கறேன். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் தாளிக்கிறதுக்கு குழம்பு வடகமும் கருவேப்பிலையும் நல்லா குழம்பு வடகம் நல்லா வெடிச்சிருச்சு। இதுக்கு அப்புறம் garlic pieces, அப்புறம் வெங்காயம், நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் வெங்காயத்தை அரைச்சிருக்கோம், கொஞ்சம் வெங்காயம் மட்டும் குழம்புல சேர்க்கறோம், வதக்கறதுக்கு சேர்க்கறோம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பிரவுன் கலர்ல வரணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டானா போகும், போதும். அதுக்கு அப்புறம் நம்ம கரைச்சு வச்சிருந்த மிக்சர், எல்லா மசாலா பொடி, புளி தண்ணி ப்ளஸ் தக்காளி வெங்காயத்தோட பேஸ்ட் எல்லாம் கரைச்சி வச்சிருந்ததை நம்ம இதில் சேர்க்க போறோம். கொதிச்சு வரட்டும், அதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்க நல்லா கொதிச்சிட்டு இருக்கு, இது கொதிச்சி இந்த தண்ணி வந்து கொஞ்சம் வத்தணும், கிரேவி கொஞ்சம் திக்கா வரணும், ப்ளஸ் இதோட பச்சை வாசனை எல்லாமே போகும், ஏன்னா நம்ம வெங்காயம் தக்காளி எல்லா மசாலா பொடி எல்லாமே புளி தண்ணியில கரைச்சிருக்கோம், ஸோ கண்டிப்பாக அது பச்சை வாசனை போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், நல்லா கொதிச்சு வத்தட்டும். இப்போ பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம ஊத்துன எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வருது குழம்புல இருந்து, இது கரெக்டான டைம். இப்போ நம்ம வந்து மீன் துண்டுகளை இதை சேர்த்துடலாம். கொஞ்சம் வாய் அகண்ட நம்ம ஒரு கடாய் எடுத்துட்டோம்னா நமக்கு எல்லா ஃபிஷ்ஷும் ஒரே டைமில் போடுறதுக்கு நல்ல ஒன்று போல குக் ஆகி நமக்கு கிடைக்கும். பாருங்க எல்லா ஃபிஷ்ஷும் போட்டாச்சு. இதை நம்ம கை இனிமே வந்து கரண்டியை வச்சு கலரக்கூடாது, ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 8 to 10 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகிடும். நம்மளோட ஃபிஷ் கறி நல்லா கொதிச்சு ப்ளஸ் ஃபிஷ் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி,
இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சென்னை ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஃபிஷஸும் அழகா குக்க ஆயிடுச்சு. எண்ணெயும் அழகா ஊரம் ஊரத்துல பிரிஞ்சு வந்தாச்சு. கொத்தமல்லி தழையும் தூவியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றத விட ஒரு 2 to 3 hours அப்புறம் சாப்பிட்லாம். இல்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்கு ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். ரைஸ் கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோட்டார் ரைஸ் ஆர் எனி ரைஸ் எது கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங்.